ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காலத்தேவன்ற காதல் கதைகளில் ஒன்றான பாஜிராவ் மஸ்தானியோட ரியல் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி ரியல் ஸ்டோரியாக இருந்தாலும் இதை தழுவி ராவ் அப்படின்ற நாவல் எழுதப்பட்டிருக்கு. எழுதியவர் நாக்நாத். இந்த நாவலை வந்து முழு மையமாக வச்சு தான் பாஜிராவ் மஸ்தானி அப்படின்ற ஒரு படத்தையே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அதோட இந்த ஃபுல் கதையை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய பாஜிராவை பற்றி சொல்லணும்னா, புனேயில் மிகப்பெரிய பேஷ்வாவாக இருந்தார். சத்ரபதி சிவாஜிக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸான, வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கினவர்னு பற்றி சொல்ல போனால் அது நம்ம பாஜிராவ் தான். பாஜிராவுக்கு தோல்வியே கிடையாதான். அவர் எந்தெந்த போரில் வந்து இருக்காரோ அது எல்லா போர்லையுமே வெற்றி கண்ட பேஷ்வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லலாம். இவருக்கு ஒரு அழகான மனைவி இருந்தாங்க, அவங்க தான் காஷிபாய். இவங்க இருவருமே தோழமையிலையும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாங்க. ரெண்டு பேரும் புரிதோளோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய மஸ்தானியை பற்றி சொல்லணுன்னா, அவங்க ஒரு முஸ்லீம் பெண், அப்பா வந்து ஹிந்து, அம்மா வந்து முஸ்லீம், இவங்க இருவருக்குமே பிறந்த பெண் தான். இவங்க வந்து புந்தில்கட்டோடைய அரசியாக இருந்தாங்க. அதாவது இவங்களும் ஒரு ராஜகுலத்து பெண்ணாக தான் இருந்தாங்க. இவங்க வந்து சாதா பெண்ணை போல ஒரு அரசியாக மட்டும் இல்லாமல் வாழ்வீச்சு, போர், சமையல் கலை, ஆடல் கலை, பாடல் கலைன்ற எல்லா கலையிலையுமே சிறந்து விளங்கினாங்க நம்மளுடைய மஸ்தானி. நம்மளுடைய மஸ்தானி அவங்களுடைய நாடு புந்தில்கட் ஒரு தடவை வந்து எதிரி நாட்டு முகலாய எம்பையர்களால் சுற்றி வளைக்கப்பட்டுச்சு. ஆனால் இவங்க கிட்ட வந்து ஆட்கள் கம்மியாக இருந்ததால் நம்மளுடைய மஸ்தானி வந்து நம்ம பாஜிராவ் நாட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. நம்மளுடைய பாஜிராவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டு வந்து அந்த போரும் நடந்தது. அந்த போரில் நம்மளுடைய பாஜிராவை யாரோ ஒருத்தவங்க வந்து குத்த வர நம்மளுடைய மஸ்தானியை வந்து காப்பாற்றி அவங்க காயமடைஞ்சாங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய பாஜிராவ் நம்மளுடைய மஸ்தானியை தூக்கிக்கிட்டு, ஏன்னா தன் உயிரை காப்பாற்றி இவங்க வந்து காயமடைஞ்சாங்களேன்னு தூக்கிக்கிட்டு குதிரையில் அந்த அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த போர்லேயும் இந்த புந்தில்கட் வெற்றி அடைஞ்சிது. நம்மளுடைய மஸ்தானிக்கும் காயம் அவ்வளோ பெருசாக இல்லை, சரியாயிடுச்சு. அந்த கணத்தில் எந்த நொடியில் வந்து நம்மளுடைய மஸ்தானியை வந்து நம்மளுடைய பாஜிராவ் தொட்டு தூக்கிட்டு போனாரோ அந்த கணமே நம்மளுடைய மஸ்தானி அவங்க மேலே காதல் கொண்டுட்டாங்க. நம்மளுடைய தமிழ் வரலாறுல நிறைய இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணிட்டாலே அவங்கள கணவனாக நினச்சி வாழ்ந்துருவாங்க, அவங்க ஒரே கணவன் ஒருத்தனுக்கு. அந்த மாதிரி தன்னை தொட்ட அவன் தான் தன்னுடைய காதலன், தன்னுடைய கணவன் சொல்லி நம்மளுடைய மஸ்தானி முடிவு பண்ணிட்டாங்க. காயத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மஸ்தானியை பார்க்க வந்த பாஜிராவிடம் தன்னுடைய காதலையும் அவங்க வந்து மறைமுகமாக வெளிப்படுத்திட்டாங்க. நம்மளுடைய பாஜிராவுக்கு மஸ்தானியை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இது வரைக்கும் வந்து போரில் எவ்வளவோ பேர் வந்து அவரை வந்து அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, ஆனால் யாருக்குமே ஒரு நன்றி கடனாக இருந்ததே கிடையாது. ஆனால் நம்மளுடைய மஸ்தானி மட்டும்தான் அவங்களோட உயிரையே காப்பாற்றிருக்காங்க. அதனால் அவருடைய சின்ன குட்டியாக வாள் இருக்கும் இல்லையா, அதை வந்து பரிசாக கொடுக்குறாங்க. ஆனால் புந்தில்கட்டில் ஒரு வழக்கம் இருக்குது, இந்த மாதிரி யார் இந்த குட்டி வாளை வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாங்களோ அது வந்து மனம் முடிக்கிற மாதிரி, அதாவது கல்யாணம் பண்ணுற மாதிரி அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. இது வந்து தெரியாது நம்மளுடைய பேஷ்வாவான பாஜிராவுக்கு. நம்மளுடைய மஸ்தானி வந்து அவங்க மேலே காதல் கொண்டதால அந்த வாளையும் வாங்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுடைய பேஷ்வா அவங்க ஊருக்கே திரும்பி போயிடுறாங்க. தன்னுடைய நாட்டை காப்பாத்தினதுக்காக புந்தில்கட் மன்னர் வந்து அந்த நாட்டுக்கு பரிசு பொருட்கள்லாம் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிசு பொருட்களை அனுப்பி வைக்கும்போது மஸ்தானி வந்து இந்த வாளை காமிச்சு, நானும் அவருக்கு ஒரு பரிசு தான், நம்மளுடைய நாட்டையே காப்பாத்திருக்காரு, நான் ஒரு காதலிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல அவங்க அம்மா எதிர்க்கிறாங்க. அது எப்படி இது நடக்கும், அவங்க வந்து ஒரு ஹிந்து, நீ வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னும்போது ஜோதா எப்படி போனாங்களோ அதே மாதிரி நானும் போவேன், எனக்கு என் காதல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தன்னுடைய அரசின்ற அந்த பதவியை இழந்து இது பண்ணி இவங்க வந்து இந்த பூனைக்கு திரும்ப வராங்க. வரும்போது நம்மளுடைய அவங்க பேஷ்வாவுடைய அம்மா அவங்க வந்து அங்கே வந்து வந்த எல்லா பரிசு பொருட்களையும் செக் பண்ணுறாங்க. பார்த்துட்டு புந்தில்கட் அரசு ரொம்ப பெரிய அரசுன்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்கும்போது நான் பல்லக்கிலேருந்து நம்மளுடைய மஸ்தானி இறங்கி வரதை பார்த்து யார் நீ அப்படின்னு கேட்கும்போது இவங்க நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து அவங்கள காதலிக்கிறேன், இந்த மாதிரி எனக்கும் அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த வழக்கம்லாம் இங்கே கிடையாதுன்னு சொல்லி அவங்கள அவமதிக்கிறாங்க. அவமதித்து வந்ததுக்கு வந்து அந்த அரண்மனையில் வந்து ஒரு அரசியை வந்து தங்க வைக்கிறது தான் ராஜா வழக்கம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடல் அரசிகளில் தங்க வைக்கிற இடத்த வந்து தங்க வைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மஸ்தானிக்கு இது ரொம்ப பெரிய அசிங்கம், இருந்தாலும் தன்னுடைய காதலுக்காக அதையும் பொறுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு அரசியாக இருந்துட்டு, ஒரு பேரரசியாக இருந்துட்டு வந்து ஒரு ஆடல் அரசிகள் அவங்க வந்து ஆடல் மற்றவங்களுடைய இதுக்காக ஆடிக்கிட்டு இருக்க அந்த பெண்களோட கூட்டத்தில் ஒருத்தவங்களா சேர்த்து வைக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நம்மளுடைய பேஷ்வாக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து புத்தாண்டு விழாவில் வந்து
நம்மளுடைய மஸ்தானி வந்து எப்படியாவது நம்ம வந்திருக்க விஷயத்த பேஷ்வா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விழால வந்து அவங்க வந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஊர்ல வந்து புதுசா ஒரு அரண்மனை வந்து கட்டுறாங்க. அந்த அரண்மனையில வந்து என்னன்னா, அது ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடி மாளிகையில நடு சென்டர்ல வந்து நம்மளுடைய பாஜிரா வந்து நின்னாங்க அப்படின்னா, நம்மளுடைய காஷிபாய் அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரூம்ல மினுமினுக்கும். அந்த மினுமினுத்து அந்த கண்ணாடியை லேசா தூக்கிட்டு ஒரு திரையை விளக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்க நிக்கிற பேஷ்வாவை நம்ம காஷிபாய் இங்கேயே பாக்குறதுக்காக அந்த விதத்தை வந்து அந்த அரண்மனையை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமேட்டா என்ன ஆகும்னா, நம்மளுடைய புத்தாண்டு வரும், அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. எல்லாம் ஆடி முடிச்சுட்டு நம்மளுடைய பேஷ்வாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும், என்ன இந்த பொண்ணு அவளுடைய காதலுக்காக தன்னுடைய நாடு வீடு அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு எனக்காக வந்திருக்காளான்னு சொல்லி ரொம்ப வந்து ஆச்சரியப்படுவாரு. ஆனா இவரால் வந்து அவளை முழுமையாக ஏற்றுக்கவும் முடியாது, ஏன்னா இவங்களுக்கு தான் காஷிபாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அதனால் ஏற்றுக்கவும் முடியாது. இதுக்கப்புறமேட்டா இவங்க வந்து ஆடல அரசிகள் இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய அதாவது பேஷ்வாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளுடைய மஸ்தானிக்கிட்ட போயிட்டு, நீ இனிமேல் வந்து ஒரு ஆடல அரசி, உனக்கு வந்து இவ்வளோ திறமை இருக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால் நீ இனிமேல் ஒரு ஆடல அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுடைய மஸ்தானி அவையோர் முன்னாடி டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. அதுக்கு நம்மளுடைய பேஷ்வா வந்து மறுத்துருவாங்க, இந்த மாதிரி அவை அவன் உயிரையே காப்பாற்றியிருக்கா, இன்னைக்கு அவன் மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பேஷ்வா வந்து பணமாக தான் பார்க்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவையோர் முன்னாடி எல்லார் முன்னாடியே சொல்லும்போது, அப்போ அவையோர் சொல்லுவாங்க, ஆமாம் நீ இந்த நாட்டோட பொக்கிஷத்தையே காப்பாற்றியிருக்க, உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேளு, உன்னை ஆடல் அரிசி ஆக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த அவள் வந்து எனக்கு வந்து பேஷ்வா தான், எனக்கு பாஜிராவ் தான் எனக்கு வேணும், அவரை தான் நான் காதலிக்கிறேன், எங்களுடைய காதலை சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அந்த அவையோரால் எதுவுமே வந்து பேச முடியாது. அதுக்கப்புறம் அவள் அந்த இடத்துலேருந்து கிளம்பி அவளுடைய ஆடல் அரசி இடத்துக்கே போயிடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் பாஜிரா வந்து யோசிச்சு பார்ப்பான், தனக்காக இவ எல்லார் முன்னாடியுமே அதாவது இந்த அரண்மனையில் எல்லாருக்கும் சாட்சியை வச்சே என்னை கேட்டுட்டாலே, இவ என்னை அந்த அளவுக்கு வந்து காதலிக்கிறாளா, இவ வந்து நாடு வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ அசிங்கப்பட்டு கூட அவள் என்னை விட்டு போகாமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு இவனுக்கும் வந்து அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நிறைய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த டைம்ல வந்து இவன் அரண்மனையிலேருந்து படகுல எடுத்துக்கிட்டு அவளை பார்க்கறதுக்கு போவான். அப்போ அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து சொல்வான், உனக்கு வந்து என் பேர் வந்து உன் பேரோட சேர்ந்துச்சு, அதாவது பாஜிராவோட மஸ்தானின்ற பேர் சேர்ந்துச்சுன்னா மஸ்தானிக்கு அவமானங்களும் கலங்கமும் தான் கிடைக்குமே தவிர உனக்கு அன்பு கிடைக்காது, எனக்கு ஆல்ரெடி ஒரு மனைவி இருக்கா, அதனால உனக்கு மனைவின்ற பொறுப்புமே கிடைக்காது அப்படின்னு. அதுக்கு அவள் எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சா எனக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் உங்களை தான் காதலிக்கிறேன், என்னுடைய உயிர் உங்க கூடயே தான் போகும், நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டாலும் இல்லைனாலும் உங்களை நினச்சிட்டே நான் வாழ்ந்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம மஸ்தானி சொல்லும்போது, அவன் வந்து இந்த மலை சாட்சியாக இந்த இயற்கை சாட்சியாக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகும், இந்த விஷயத்த வந்து காசிபாய்க்கு தெரியவே தெரியாது. ஆனால் வந்து அங்கே அரண்மனையில் வந்து அரசல் பரசலாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம கேட்டுட்டு நம்ம காஷிபாயால் நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. அந்த நேரத்தில் தான் வந்து நம்மளுடைய பாஜிராவுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், என்ன அப்படின்னா நம்மளுடைய மஸ்தானி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இவ்வளோ தூரம் ஆகிடுச்சு, நமக்கு ஒரு வாரிசே வரப்போகுது, நமக்கு ரெண்டாவது மனைவி இருக்கிறத நம்ம முதல் மனைவிக்கு சொல்லிடணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதுக்கு போவாங்க. போகும்போது நம்மளுடைய காஷிபாய் வந்து தனிமையில் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து நான் இந்த மாதிரி உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனையும், அதுக்கு காசிபாய் எனக்கே தெரியும் அரசல் பரசலாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடையும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இவர் சொல்ல போகிறதுக்குள்ளே அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய காஷிபாய் சொல்லுவாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கோம். அப்போ தான் நம்மளுடைய பாஜிராவுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்கும், நம்ம காஷிகிட்ட சொல்லவே இல்லையன்ட்டு. அப்போ வந்து அவர் மெடல் எழுதுவார், என்ன அப்படின்னா நம்ம மஸ்தானிக்கு எழுதுவார், நான் என்னைக்கு காஷிபாய் கிட்ட உண்மையை சொல்கிறேனோ அன்றைக்கி தான் நான் உன பார்க்க வருவேன் அப்படின்ற மாதிரி எழுதுவார். எழுதி ஒற்றன்ட்ட கொடுத்து அனுப்புவார். ஆனால் இந்த மடல் வந்து பாதியில் தான் போகும். அங்கே வந்து நானா சாஹிப்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து சுத்தமாக மஸ்தானியை பிடிக்கவே பிடிக்காது, அதனால் அந்த மடலை வந்து எரிச்சிடுவார், அவங்க வந்து போக விட மாட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளுடைய மஸ்தானியும் நிறைய மடல் வந்து ஏன் வந்து பாஜிரா வந்து அவளை பார்க்க வரலன்னு சொல்லி கேட்ட எழுதியிருப்பாங்க. ஆனால் அதுக்குமே இந்த வித ரிப்ளையுமே வராது. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன பண்ணுவான், அவனை பார்த்தே ஆகணுன்றதுக்காக வேற ஒரு பெண் மாதிரி வந்து ஒரு பல்லக்கில் ஏறி வந்து உள்ளே வந்துடுவா அந்த மாளிகைக்கு, அந்த கண்ணாடி மாளிகைக்கு வந்துடுவா. அந்த டைமில் எதர்ச்சியாக நம்ம பாஜிரா வரும்போது ரெண்டு பேரும் பார்த்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் வரும், அவங்களுடைய மடல்கள் எதுவுமே வந்து இது ஆகலை அப்படின்ட்டு. இப்போ இவங்க கண்ணாடி மாளிகையில் நின்றுட்டு இருக்காங்கல்ல, இது வந்து நம்மளுடைய
காஷிபாய்க்கு வந்து அங்கே ஒளிரும் ஒளிரும் போது அவள் வந்து நம்மளுடைய பாஜிராவ தான் நம்ம பார்க்க நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வேக வேகமாக அந்த கண்ணாடி பிம்பத்தை எடுத்து அந்த திரையை இது பண்ணி பார்ப்பா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவளுக்கு மனசு உடஞ்சிரும், அவளால் வந்து அதை ஏற்றுக்க முடியாது. உடனே அந்த இதையே அவள் எரிச்சிருவா, இதுக்கப்புறம் அவள் ரொம்ப தனிமையாயிருவா. அவள் அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தை பிறக்கும், இவனுக்கும் ஒரு பையன் பிறப்பான், இவளுக்கும் வந்து ஒரு பையன் பிறப்பான். நம்மளுடைய காஷிபாய்க்கு வந்து இந்த ஊரே வந்து துணை இருந்து ஒரு பையன் பிறப்பான். நம்மளுடைய மஸ்தானிக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, தனிமையிலே வந்து பிறப்பான், ரெண்டு பேருக்குமே பையன் தான் பிறக்கும். நம்மளுடைய காஷிபாய்க்கு பிறக்கிற பையனுக்கு வந்து ரகுநாத் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டுவாங்க. நம்மளுடைய இவளுக்கு அதாவது மஸ்தானிக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணா ராவ் அப்படின்னே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மஸ்தானி சொல்லுவா. இதை போயிட்டு அவங்க பிராமணர் அதாவது அந்த பேர் வைப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதே மாதிரி இவ வந்து ஒரு மறை தாழ்ந்தி பிறந்தது, இது வந்து வந்து தவறான குழந்தை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை எங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே, உங்களுக்கு ஹிந்தி சாஸ்திர ஹிந்து சாஸ்திரப்படி நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கணும், சரி இப்போ பண்ணிக்கலான்னொடனே, இப்போ பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைய வந்து நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னோடனே நம்மளுடைய பாஜிராவுக்கு வந்து கோபம் வந்துடும். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தனா, அப்படியா சரி ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பேர் வைக்க தேவையில்ல, நானே வந்து என் குழந்தைக்கு பேர் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஷம்ஷீத் பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து முஸ்லீம் பேர் முஸ்லீமாக வளர்க்கலாம், என்னுடைய பரம்பரைக்கு முஸ்லீம் பேர் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஷம்ஷீத் பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரே வச்சுருவாங்க. ரெண்டு குழந்தையும் நல்லா தான் வளர்ப்பாங்க, ஆனால் நம்மளுடைய காஷிபாய் தான் ரொம்ப தனிமையிலே இருந்துருவாங்க. அப்புறமேட்டா ஒரு இதில் வந்து அதான் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு வாக்குவாதம் நடக்கும், மனைவினா வீட்டில் இருக்கணும், ஆடல் அரசி கூடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னோடனே வீட்டில் வந்து நம்மளோட பாஜிராவ் சொல்லுவார், இந்த மாதிரி என்னுடைய மனைவி வந்து வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு, நீங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு குடும்பமும் எதிர்க்கும். அந்த பிராமணர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கல்ல நமக்கு தெரியும்ல, அந் அவனு அதனால் அவங்கள சாஸ்திரத்தில் எந்த விதமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் எதிர்த்து அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார், நம்மளுடைய பாஜிராவ் கூட்டிகிட்டு வந்து பக்கத்து மாளிகையில் வந்து தங்க வச்சிருவார். அந்த மாளிகைக்கு பேர் வந்து மஸ்தானி மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தங்க வச்சிருவாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்மளுடைய பிராமணர் கூட்டத்தில் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவளை கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவளை கொல்றதுக்கு வந்து நைட்டோட நைட்டாக வந்து ஆள் அனுப்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல வந்து பூஜை நடந்துட்டுருக்கோம், நம் பிள்ளையாருக்கு வந்து பூஜை நடந்துட்டுருக்கோம். இந்த விஷயம் வந்து ஒரு ஒற்றர் மூலமாக நம்மளுடைய காஷிபாய்க்கு தெரியும். அப்புறம் அவங்க போயிட்டு சொல்லி இவங்க வந்து இந்த குழந்தை வந்து கையில் வச்சுட்டு இருப்பா, குழந்தைனா ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைய வந்து தோளில் வச்சுட்டு எல்லாரையும் ஃபைட் பண்ணுவான். ஆனால் கடைசியில் வந்து அவள் எவ்வளோ பேரை தான் வந்து ஃபைட் பண்ண முடியும் நம்ம மஸ்தானி, கடைசி நேரத்தில் அவளை குத்த போகிற நேரத்தில் நம்மளுடைய பாஜிரா வந்து அவளை காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அந்தனர் அப்புறம் அதான் அந்த கூட்டத் தலைவர் இருக்கார்ல, நம்ம பிராமண கூட்டத் தலைவர், அந்த அந்தனருக்கு வந்து தண்டனையுமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி என் மனைவியை வந்து நீங்கள் மனைவியாக சொல்லிட்டு எல்லாரும் ஏற்றுக்கணும், அப்படி ஏற்றுக்கணும்னா நான் வந்து இந்த பேஷ்வா பதவியும் ராஜினாமா பண்ணிடுவேன், அப்புறம் வந்து இந்த தளபதி பதவியும் நான் ராஜினாமா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிவிட்டு குடிபோதைக்கு ஆளாயிடுவார். இந்த மாதிரி வந்து நாங்கள் என்ன அப்படி தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லி இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அப்போ என்ன ஆகுனா ஒரு போர் வரும், போர் நடக்கும் பக்கத்து நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும். அப்போ வந்து இவர் என்ன சொல்லுவார், நான் போரில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாஜிராவ் சொல்லுவார். அந்த சமயத்தில் தான் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து நான் போரில் கலந்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் போர் வெற்றி அடைஞ்சிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக என்னுடைய மனைவியாக வந்து ரெண்டாவது மனைவியாக மஸ்தானியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் போட்டு தான் அவர் வந்து கிளம்புவார். அப்போ வந்து நம்மளுடைய காஷிக்கிட்ட போயிட்டு பேசுவார், இந்த மாதிரி வந்து நான் வந்து போருக்கு போகிறேன், நீ தானே எப்போவுமே ஆர்த்தி எடுப்பேன்னு. அப்போ தான் காஷி மனம் விட்டு அழுதுருப்பாங்க, நீ வந்து என்னை வந்து என் உயிரை கேட்டிருந்தா கூட நான் உங்களுக்கு தந்திருப்பேன், நீங்கள் என்ன வேணால் என்னை பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் என்னுடைய கௌரவத்தையே வந்து இது பண்ணிட்டீங்க கெடுத்துட்டீங்க, அதனால் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு தண்டனை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் என்னுடைய அறைக்கே நீங்கள் வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டா நம்மளுடைய கடைசியாக நம்மளுடைய மஸ்தானி வந்து பாஜிராவை வந்து மீட் பண்ணுவாங்க. அவள் வந்து இந்த மாதிரி வந்து வால் எடுத்து கொடுத்து இந்த போரில் நீங்கள் கண்டிப்பாக வென்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாஜிராவும் சொல்லுவாங்க, இந்த போருக்கு அப்புறம் நமக்கு எப்போவுமே வந்து நிம்மதி தான், கொற்ற மலையில் உன்னை நான் வந்து மீட் பண்ணுவேன், ரொம்ப நல்ல காத்தடிக்கும், அந்த நாளில் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேருவோம், அப்போ வந்து இந்த மனம் இந்த மதம் மன இது எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு தீ தான் எரியும், நம்மளோட காதல் தீ மட்டும்தான் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் போருக்கு கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னா, இந்த நானா சாஹிப்பும் இந்த பேஷ்வாவோட அம்மா இருந்தாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய மஸ்தானியும் குழந்தைய வந்து கைது செஞ்சிருவாங்க.
கைது செஞ்சுட்டு இந்த மாதிரி நீ வந்து இந்த வீட்டை விட்டு போயிடு, திரும்பவும் புந்தில் கட்கே போயிடு, இல்லைனா நாங்கள் வந்து உன்னை கொன்னுடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே வந்து போருக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு நியூஸ் போயிடும் நம்மளுடைய பாஜிராவுக்கு வந்து அந்த இடத்துக்கு இந்த மாதிரி வந்து மஸ்தானியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு. அந்த கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக தனி ஆளாக போய் நின்று அந்த போரில் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் கூட இருந்தவர் வந்து என்ன சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அண்ணா, நீங்கள் தான் இனிமேல் புகழ்பெற்ற பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நான் வந்து என்னுடைய குடும்பத்துக்கிட்டேருந்து தோத்துட்டேன், எல்லாரும் என் காதலை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே நோய்வாய்ப்பட்டுருவார். இங்கேயும் வந்து மஸ்தானி வந்து நிறைய வந்து கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருப்பா. எல்லாம் அந்த குழந்தையை ஏற்றுப்பாங்க, ஆனால் நம்மளுடைய மஸ்தானி வந்து முஸ்லீம் இல்லையா, அவங்கள ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டுருவாரு. அப்போ என்ன ஆகும், நான் மஸ்தானியை பார்க்கணும் மஸ்தானியை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து என்ன ஆகும்னா மஸ்தானியை வந்து கைது பண்ணிடுவாங்க, அவளை விடுதலையே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் காசிபாய் இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு நம்மளுடைய பாஜிராவை போய் பார்ப்பாங்க. அப்போ காசிபாய் வந்து அவங்களுக்கு வந்து மஸ்தானி மாதிரி தெரியும், மஸ்தானி சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய காசிபாயே அழுக ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு எல்லாமே என் கணவன் தான், என் கணவனோட உயிர் தான் எனக்கு முக்கியம், அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை தான் நான் இது பண்ணுவேன். காசிபாயெல்லாம் மஸ்தானியை ஏற்றுக்க முடியாது, ஆனால் கணவனுடைய விருப்பத்துக்கு மாறவும் நடந்துக்க முடியாது. அதனால் நம்மளுடைய காசிபாய்க்கு வந்து மஸ்தானி மேலே எந்தவித கோபமும் இருக்காது, அவள்கிட்ட ஒழுங்காக தான் பேசுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம தன்னுடைய கணவன் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு தன்னை கணவன் இருந்து தான் கோபமாக இருக்குமே தவிர இருந்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் மஸ்தானியை விடுதலை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடலையே எழுதி அந்த ஊருக்கு அனுப்புவாங்க. ஆனால் அந்த நானா சாஹிப்க்கு சுத்தமாக நம்ம மஸ்தானியை பிடிக்காததால் அவன் உயிர் பொழைச்சாலும் பொழைக்கணும்னாலும் கவலை இல்லாத மாதிரி அந்த இதையே மடலையே எரிச்சிருவான். ஆனால் மஸ்தானியை வந்து விடுதலை பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் நம்மளுடைய பாஜிரா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு மஸ்தானி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மாதிரி அவரே நினச்சி அவருக்கு நிறைய மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவார். அதுக்கப்புறமேட்டா என்ன ஆகிற, அவரே அவளை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு கடலில் அந்த இதுக்கெல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டே போய் கடைசியில் அவரும் இறந்துருவார். அந்த நேரத்தில் நம்மளுடைய மஸ்தானியும் அவங்கள தானாக தான் இறந்துருவாங்க. இவங்க ரெண்டு பேருடைய காதலும் கடைசியில் வந்து இந்த மாதிரி முடிஞ்சிடும். அதாவது ரெண்டு பேரும் 1740 வருடம் ரெண்டு பேருமே வந்து ஒரே நாளில் இறந்துட்டாங்க, ஆனால் வேறு வேறு இடத்துல. இதோட இவங்களுடைய காதல் கதை முடிஞ்சிருச்சு. இதுதான் இந்த படத்தோட டோட்டல் ஸ்டோரி. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த அக்பர் கதையிலையும் ஜோதா கதையிலையும் நம்மளுடைய ஜோதா வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க முகலாயர்கள், ஆனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலை, மஸ்தானி அப்படின்ற ஒரு அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ப்ளஸ் ஹிந்து பெண்ணாகவே இருந்தாலும் அவங்கள வந்து இந்த இதில் ஏற்றுக்கப்படலை அப்படின்னு தான் சொன்னோம். அவங்க எவ்வளோ ஒரு அழகான பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களே அவங்கள தனக்காக மாற்றிக்கிட்டாலும் சரி, அவங்கள வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்காமல் அவங்கள அசிங்கப்படுத்தி தான் இது பண்ணாங்க. ஆனால் நம்மளுடைய பாஜிராவுடைய காதலும் அவங்களுடைய காதலும் ரொம்ப இணைஞ்சு இருந்துச்சு. அதனால தான் அவங்க பிரிஞ்சிருந்தோம், பெரிய அதாவது சேரவே முடியாதுனாலும் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.